வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமடை குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அன்பர்களே பிரம்மஞானம் என்ற ஒரு உயர்ந்த ஞானத்தில் தங்களை பணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கங்கள் அன்பர்களே மகர்ஷியினுடைய தத்துவங்களிலே மக்கள் மிகவும் ஆர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இரண்டு தலைப்புகள் மிகவும் எதிர்பார்ப்போடு அந்த தலைப்புகளை மக்கள் கவனிப்பார்கள் எனக்கு தெரிந்த அந்த இரண்டு தலைப்பு என்ன என்று சொன்னால் ஒன்று இந்த வானியல் ஜோதிடம் என்பது அந்த வானியல் ஜோதிடத்தில் கூட அந்த ஜோதிடம் என்பதை பற்றிய ஒரு ஆவல் மனிதர்களிடம் அதிகமாக இருக்கும் இதே போல் இன்னொரு தலைப்பு மக்கள் அதை ஒரு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று சொன்னால் அந்த இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்பதை மிகவும் ஆவலோடு கேட்பார்கள் ஏன் என்று கேட்டால் இந்த இரண்டு தலைப்புகளிலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சமுதாயத்தில் இதில் நிறைய கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கும் அப்போ அதில் எது உண்மை என்பதை நாம் தீர்மானிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக அனைவருள்ளும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இதில் ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக இதை மிகவும் ஆவலோடு கேட்பார்கள் அந்த அடிப்படையிலே இந்த வானியலும் ஜோதிடமும் என்ற ஒரு தலைப்பு ஒரு ஆர்வமான ஒரு தலைப்பு என்பதை நான் உணர்கின்றேன் நண்பர்களே இப்போ இதில் வானியலை பற்றி நிறைய நம்ம பேசணும் அப்படிங்கிறோம்னா அது தத்துவமாக சென்றுவிடும் நாம் ஏற்கனவே பிரபஞ்ச தன்மாற்றம் என்பதை நாம் சென்ற பகுதியிலே பார்த்தோம் அந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை ஒட்டி இந்த வானியல் என்பதும் அதற்கு அடுத்த நிலையாக வரக்கூடியதாக இருக்கும் அது ஒரு சயின்ஸ் மாதிரி போகும் அதை ரொம்ப ஆழமாக போனோம்னா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்போ வானியல் என்பதை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்வோம் இது எப்படின்னா இந்த வானியல் என்பதை நம்ம அப்படியே புத்தகத்தில் படித்தா கூட அதில் எதுவும் மாற்றம் இருக்காது அது அங்கே என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த வானியலிலிருந்து வந்த ஜோதிடம் இருக்கிறது அல்லவா அது நமது வாழ்க்கையோடு ஒட்டியது எப்பொழுதுமே இந்த தத்துவங்களிலே நமது வாழ்க்கையோடு ஒட்டி வரக்கூடிய தத்துவங்களுக்கு ஒரு ஈகர்னஸ் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் ஏன்னா நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை விரும்பித்தானே நாம் இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் வந்திருக்கின்றோம் அப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையை ஒட்டிய அந்த தலைப்புகள் என்பது மிகவும் தேவையானதாகவும் இருக்கிறது பயனுள்ளதாகவும் இருக்கிறது சரி இப்போது இந்த வானியல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார் நாம் இந்த பிரபஞ்ச பரிணாமத்தில் பஞ்சபூதங்கள் வரை தோன்றியதை நாம் சென்ற பகுதியிலே பார்த்து விட்டோம் அப்போ பஞ்சபூதங்களாக மாறியது அதன் பிறகு இந்த உயிரினங்கள் என்று தோன்றுவதற்கு முன்னமே இந்த பஞ்சபூதங்கள் என்பது இணைந்து 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 இந்த பிரபஞ்சமாக மலர்ந்தது என்பதுதான் அந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தினுடைய ஒரு சரித்திரம் அப்படி மாறியது என்று சொல்லும்போது இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் வானியல் என்று சொன்னால் அந்த விண்ணியல் என்று சொல்லுகிறோம் வானியல் என்று சொல்லுகிறோம் இப்போ அதில் இந்த இயக்க பிரபஞ்சத்தை பற்றிய அறிவை அறிந்து கொள்வதுதான் வானியல் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அது குறிப்பாக என்ன தெரிகிறது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அடங்கியே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நட்சத்திரங்களாக மின்னிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது இப்போது அப்படி அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனே என்று சொல்வார் இப்போ நாம் நமது பூமியிலிருந்து நமது சூரியனை பார்க்கிறோம் அதை சூரியன் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதுவும் ஒரு ஒரு நட்சத்திரம் இந்த பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்பது இந்த சூரியன் அப்போ இதை கடந்து பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை இந்த வானியல் என்பதிலே இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தனித்தனியான நட்சத்திரங்கள் மட்டுமென்பதில்லை ஒவ்வொன்றும் ஒரு சூரியனாக இருக்கிறது அப்படி என்றால் இப்போ நமது சூரியனை சுற்றி வருகிற கோள்கள் என்று சொல்லுகிறோமே அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கோள்கள் சுற்றி வந்து கொண்டுதானே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சூழ்ந்து சுழன்று கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற கோள்கள் அடங்கிய அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரிய குடும்பமாகத்தான் அங்கே இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் பல கோடி சூரிய குடும்பங்கள் என்பது அடங்கியதுதான் இந்த வான்வழி அப்போ ஒரு சூரியனை மையமாக வைத்து இந்த கோள்களெல்லாம் சுற்றுகிறது என்று சொல்லிவிடுகிறோம் இதேபோல ஒவ்வொரு நட்சத்திரமும் என்று சொன்னாலும் இவையெல்லாம் ஒரு நட்சத்திர கூட்டத்தை மையமாக வைத்துக்கொண்டு மற்ற நட்சத்திர கூட்டங்களும் சுழன்று வருகிற ஒரு நிலையும் இருக்கும் இதை அப்படியே ஆய்வு செய்து பார்த்து கொண்டே சென்றால் இந்த இயக்க பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு சூரிய குடும்பம் மையமாக இருக்கும் அந்த சூரிய குடும்பத்தை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பல கோடி சூரிய குடும்பங்கள் என்று அந்த சுழற்சி இயக்கம் இருக்கும் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு இயக்கம் என்று சொன்னாலும் அதற்கு மையம் என்று ஒன்று இருந்தே தீரும் அந்த மையத்தை வைத்து கொண்டுதான் இயக்கம் என்பதே இருக்கும் என்பது பேஸ் அடிப்படையான தத்துவம் ஒரு அணு வின் முதல் பூதம் என்று சொல்லும்போதே அதுவே மையத்தில் அறிவாகிய தெய்வம் என்ற ஒன்றை மையமாக வைத்துத்தானே சொல்லல்கிறது அப்போ இதில் இந்த பிரபஞ்சமே ஒரு சூரிய குடும்பத்தை மையமாக வைத்துத்தான் சொல்ல முடியும் அப்போ இப்படி இவையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து கொண்டே சென்றோம் என்று சொன்னால் அது ஒரு இந்த கோள்களை பற்றி ஆய்வாகவே சென்றுவிடும் இப்போ நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் இந்த கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கிறது என்றாலும் அது இயக்கத்தில் இருப்பதனால் அந்த ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் அலை என்ற ஒன்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ இந்த வானியல் அப்படிங்கிறதுல அலை என்பதை நாம் இணைத்து பார்க்கும் தான் அந்த ஜோதிடம் என்பதே தோன்றும் அப்போ அந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு அலை அது ஒரே மாதிரியாக இருக்குமா என்று சொன்னால் இருக்காது அது எதை பொறுத்து அமையும் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அணுக்களின் திணிவு மாஸ் என்று சொல்கிறோமே அதற்கு தகுந்தார் போல அந்த அலை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலையினுடைய தன்மை மாறுபடும் அப்போ அது அவ்வாறு போது இப்போது ஒரு கோளிலிருந்து வரக்கூடிய அலை இன்னொரு கோளிலிருந்து வரக்கூடிய அலை இவை இரண்டும் ஒரு இடத்தில் இணைந்து செயல்படும் போது அந்த இரண்டினுடைய அலை இயக்கத்தின் ஒரு இணைப்பிலால் வரக்கூடிய அந்த அலை இயக்கத்தின் மாற்றம் என்பதும் அங்கு நடைபெறும் அப்போ இதுபோல் பல்வேறு அலை இயக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்போது இந்த அலை என்பதை நாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் இப்போ நமக்கு ஜோதிடம் என்பது அதை அறிந்து கொள்வது என்பதை விட அந்த ஜோதிடத்தில் நமக்கும் இந்த கோள்களுக்கும் மனிதனுக்கும் இந்த கோள்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது அது நம்மை எவ்வாறு நம்மை நமது வாழ்வை மாற்றுகிறது இது எல்லாம் உண்மையா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் இருக்கு நிறைய பேர் இந்த ஜோதிடம் என்பதில் ஒரு அதாவது ஆர்வம் அதிகம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் இதை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் வானியல் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா அது வந்து சயின்ஸு ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது ஏனென்று சொன்னால் அது இன்றைய விஞ்ஞானத்தால் அது என்ன பண்ண முடியல அதை விஞ்ஞானம் என்ன சொல்லும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்கும் விஞ்ஞானபூர்வமான ப்ரூஃப் கேட்கும் ஆனால் இந்த ஜோதிடம் என்பது அப்படி அந்த ஒரு அதுக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஸ்தூலமாக எதையும் காட்ட முடியாது ஏன்னா இது எல்லாமே அலை இயக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதனால் அப்போ இதில் நம்பிக்கை பல பேருக்கு இல்லாமல் இருக்கக்கூடியதையும் பார்க்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கை உடையவர்களுடைய நம்பிக்கை எப்படி வந்தது என்று சொன்னால் அனுபவத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்போ இருந்தாலும் இப்போது இது உண்மையா இல்லையா இதில் என்ன உண்மை இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இதை நாம் எந்த அளவில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் தெரிந்தால்தான் இது எதற்காக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் தெரிந்து கொள்வது என்பதை விட இந்த ஜோதிடம் என்ற ஒரு வானியல் ஜோதிடம் என்ற ஒரு கலையை வைத்து ஒருவர் நம்மை ஏமாற்றுகிறார் என்று சொன்னால் நாம் ஏமாந்து விடாமல் இருக்கக்கூடிய அளவுக்காவது நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும் அல்லவா இது எதுவுமே தெரியலன்னா இதை வைத்து பல ஜோதிடர்கள் மக்களை ஏமாற்றி அதை பயன்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் பொதுவாகவே இப்பொழுது நம்ம மகர்ஷியின் தத்துவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மருத்துவம் ஜோதிடம் என்ற இரண்டினுடைய அடிப்படை தத்துவங்கள் கொஞ்சம் தெரிந்திருந்தால் அவர்கள் இதை வைத்து யாரிடமும் ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டும் வந்து இன்னைக்கு இந்த இரண்டு பகுதிகளும் இன்றைக்கு மனிதர்களுக்கு பல பேரை ஏமாற்றக்கூடிய ஒரு துறையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அதனால் இந்த இரண்டு தத்துவ அறிவுகளும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்போ அதை நாம் எதன் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இரண்டே இரண்டு தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்று காந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்னொன்று அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது ஜோதிடம் என்று வருகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஜோதிடம் என்று சொன்னால் இந்த கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறதா இதுதான் இப்போது அதில் முதல்ல ஒரு கேள்வியாக இருக்கும் கோள்கள் எங்கோ இருக்கிறது நமக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இப்போ இந்த ஜோதிடம் என்று வந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த வானியலிலே நாம் பல கோடி நட்சத்திர குடும்பங்கள் இருந்தாலும் இப்போது நாம் இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கோள்கள் என்பது எது என்று சொன்னால் நமது பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாகிய இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களை மட்டும்தான் நாம் ஜோதிடத்தில் நாம் எடுத்துக்கொள்கிறோம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் மற்ற நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய அலைகளை நாம் இதில் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை இது ஏன் பார்த்தால் நமக்கு அருகில் நாம் வாழுகிற இந்த பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஒரு அதீதமான ஒரு அலையாக இருக்கும் ஆனால் பல கோடி நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் நமது உடலிலோ உயிரிலோ கருமையத்திலோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி போவது இல்லை அதனால் ஜோதிடத்தில் அவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த சூரிய குடும்பத்திலேயே சனி என்ற கோள் வரைதான் நாம் ஜோதிடத்தில் நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர சனி என்பதை தாண்டி இருக்கக்கூடிய கோள்கள் நமது ஜோதிடத்தில் கணிதத்தில் ஜோதிட கணிதத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை இப்போது கம்ப்யூட்டரில் போடும்போது அதெல்லாமே வந்து அதை போடுறாங்க என்னன்னு சொன்னாலும் அதற்கு எந்த பலன்களும் சொல்லப்படவில்லை அதற்கு என்று காரகத்துவம் என்பதெல்லாம் சொல்லப்படுவது இல்லை அப்போது ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்தை சூரியனை சுற்றி வரக்கூடிய சனி வரை இருக்கக்கூடிய கோள்கள் அதற்கு மேல் முக்கியமாக இந்த ராகு கேது என்பதை ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான கோள்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ நமக்கு இந்த தத்துவத்திலே முக்கியமாக ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் இந்த ராகு கேது என்பதை ஜோதிடத்தில் கணக்கில் எடுத்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த ராகு கேது என்பதை பற்றிய ஒரு ஞானம் இந்த ஜோதிடர்கள் மத்தியில் மிக 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 குறைவாக இருக்கிறது ராகு கேது என்றால் என்ன என்றே தெரியாது அது ஒரு நிழல் கிரகங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அதனுடைய பலன் சொல்வார்கள் ராகு கேது பயிற்சி சொல்வார்கள் அந்த ராகு கேது என்பது என்ன அது அதனுடைய செயல்பாடுகள் ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர முடியவில்லை ஏனென்று சொன்னால் மகர்ஷியினுடைய இந்த கேது தத்துவம் என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா அது பல ஜோதிடர்களுக்கு தெரிவதில்லை அதை அடிப்படையாக கொண்டு ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் நிறைய பலன்களை நாம் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக உணர முடிகிறது இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை மகர்ஷியினுடைய அந்த ராகு கேது இப்போது அதையும் அடிப்படையாக கொண்டு தான் இங்கு ஜோதிடம் கடிக்கப்படுகிறது சரி அப்போ ஜோதிடம் என்பது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அதை சுற்றி வருகின்ற அந்த கோள்களையும் ராகு கேதுவையும் அடிப்படையாக கொண்டது என்று சொல்லுகிறோம் இப்போது இந்த கோள்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இது எப்படி நமது வாழ்க்கையை மாற்றம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ பாருங்கள் அதாவது ஒவ்வொரு கோளிலிருந்தும் ஒரு அலைகள் வெளிப்படும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் இப்போது நம்ம சூரிய குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா மையத்தில் சூரியன் அதன் சுற்றுவட்ட பாதையில் இப்போ நமக்கு பஞ்சபூத செய்தவர்களுக்கு எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் அந்த கோள்களின் வரிசை தெரியும் புதன் சுக்கிரன் அடுத்தது சந்திரன் செவ்வாய் குரு சனி என்று இதுதான் வரிசை சனி என்று சொன்னாலே அது சூரியனிலிருந்து எண்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் இருக்கிறது என்பது தெரியும் அப்போ அந்த தூரம் கூட 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 இந்த சூரியனை சுற்றி வருகிற காலம் என்பது அதிகமாகும் இந்த புதன் சுக்கிரன் என்பது இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற அந்த செவ்வாய் குரு சனி என்பதெல்லாம் பூமியை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது சூரியனிலிருந்து தொலைவு ஜாஸ்தி இப்போ செவ்வாய் வந்து பதினாலு கோடி மைல் என்று சொல்கிறோம் குரு நாற்பத்தி நாலு கோடி மைல் என்று சொல்கிறோம் சனி என்பது எண்பத்தி எட்டு கோடி மைல் என்று சொல்கிறோம் அப்போ அதனுடைய சுற்று வட்டப்பாதை என்பது பெரிதாக இருக்கும் சூரியனை சுற்றி வரும் காலம் என்பது அதிகம் அப்போ அதனால் இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த இரண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அதிக காலம் எடுக்கக்கூடிய மெதுவாக நகரக்கூடிய கொள்கள் என்று சொன்னால் இவை தான் அப்போது குரு என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனை சுற்றி வருகிறது ஆனால் இந்த சனி என்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சுற்றி வருகிறது ஆனால் மற்ற கோள்களெல்லாம் இப்போது செவ்வாயெல்லாம் சீக்கிரமாக ஒரு ஒன்னேகால் வருடத்தில் அது சுற்றி வரக்கூடியதாக இருக்கும் மற்ற கோள்கள் எல்லாம் இப்போ சந்திரன் என்பது பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றுவதால் அது என்ன ஆகும் அது ஒரு வருட காலத்தில் சூரியனை சுற்றிவிடும் ஆனால் அந்த சந்திரன் சுற்றுவதை சூரியன் சுற்றுவதை சூரியனை சுற்றுவதை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை இந்த ஜோதிடத்தில் சந்திரன் பூமியை சுற்றுவதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி தான் இருக்கும் அப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு அந்த பெயர்ச்சி பலன்கள் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் நடக்கின்றது இப்போது அந்த பெயர்ச்சி பலன் இந்த ஜோதிடத்தில் இப்போ வந்து இந்த ராசி பலன் இந்த பயிற்சி பலன் இதை வைத்து கொண்டே ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மிக 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 அதிகமாக இருக்கிறார்கள் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் குரு பயிற்சியை வச்சு சனி பயிற்சியை வச்சு ராகு கேது பயிற்சியை வச்சு இந்த சந்திரன் மாறுறதை வச்சு இதை வச்சு பலன் சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த பலன் என்பது முக்கியமல்ல ஜோதிடத்தின் உண்மை பலன் என்பது வேறு இது அவர்களுடைய அந்த பலனிலே ஒரு ஐந்து முதல் பத்து சதவிகிதம்தான் அது நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குமே தவிர அது முக்கியமாக நமது வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிட பலன்கள் என்பது இதை வைத்து நாம் அறியவே முடியாது நிறையா பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இந்த ராசி எனக்கு எப்படி இருக்கும் என்று உடனே அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது பொருந்தவே பொருந்தாது பொருந்தும் எப்படி ஒரு அஞ்சு சதவீதம் பொருந்தும் அதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை நாம் ஏமாந்து விட முடியாது அப்போ இதெல்லாம் எதன் அடிப்படையை கொண்டு நாம் கணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒருவருடைய பிறந்த அந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஜோதிடத்தை கணிக்கிறார்கள் அப்போ அங்கே எது முக்கியமாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த பிறந்த நேரத்தில் அமையக்கூடிய லக்கினம் என்பதும் அந்த நேரத்தில் இந்த கோள்கள் எல்லாம் எந்தெந்த இடத்தில் இருந்தது என்பது தான் ஜோதிடம் அப்போ ஒரு பிறந்த நேரத்தில் ஒருவருடைய லக்கிணம் என்பது இந்த பனிரெண்டு ராசிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல லக்கினம் என்பது அமையும் அதைத்தான் என்பதை என்பதைத்தான் தலை என்று சொல்லுகிறோம் அதான் பிரதானம் அதிலிருந்து பனிரெண்டு ராசிகள் இருக்கிறதெல்லாம் அந்த பன்னிரெண்டாவது இடம் என்பது பாதமாக மாறும் ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கொண்டால் தலையிலிருந்து பாதம் வரை பனிரெண்டு பாகங்களாக பிரித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பனிரெண்டு ராசிகளும் அந்த பனிரெண்டுக்குள் அடங்கும் அதில் அது எங்கு லக்கினம் அமைகிறதோ அது ஒன்று அதிலிருந்து பனிரெண்டாக எடுத்துக்கொண்டால் பாதம் வரை அது வந்துவிடும் ஒரு மனிதனுடைய அந்த உடல் முழுவதையும் அவ்வாறு இணைத்து சொல்வார்கள் அப்போ அந்த லக்கினம் என்பதுதான் மிக முக்கியம் வாய்ந்ததாக அமைகிறது அப்போது இதில் இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகள் எப்படி வந்தது இந்த நட்சத்திரங்கள் எப்படி வந்தது இது எல்லாத்தையும் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள பேசுவதாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நமக்கு அவ்வளவு தேவையில்லை நமக்கு வேண்டியது என்ன இது 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 எப்படி வேலை செய்கிறது இதுக்கு நமக்கு எப்படி தொடர்பு இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இப்போது இந்த நட்சத்திரங்கள் ராசி என்பதெல்லாம் வந்ததெல்லாம் சுருக்கமாக பார்க்கணும்னா அதாவது இந்த பூமியின் மையத்தை வைத்து கொண்டு அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு அதை நாம் அது அந்த வட்டத்தை பிரித்து பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை எப்படி பிரித்தார்கள் என்று சொன்னால் இருபத்தேழு பாகங்களாக பிரித்தார்கள் அந்த ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களின் கூட்டத்தையும் சேர்த்து ஒரு நட்சத்திரம் என்று பெயர் சொன்னார்கள் இப்போ நம்மலாம் சொல்லிட்டு இருக்கோம் அசுபதி பரணி கார்த்திகை என்று வரிசையாக சொல்லுகிறோம் இப்போ பரணி என்று சொன்னால் அது ஒரு நட்சத்திரமானால் இல்லை பரணி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார் அது ஒரு நட்சத்திரம் அல்ல அந்த பூமியின் மையத்திலிருந்து ஒரு வட்டம் பூமியை சுற்றிலும் ஒரு வட்டம் அதில் அந்த மையத்திலிருந்து இருபத்தேழு பாகங்களாக அப்போ இருபத்தி எட்டு கோடுகள் போட்டால் அதில் இருபத்தேழு சம பாகங்கள் வந்துவிடும் அந்த அந்த இருபத்தேழு பாகங்கள் ஒரு பாகத்தில் அப்போ அது எங்கே வரைக்கும் போகும் இந்த பூமியின் மையப்புள்ளியிலிருந்து ஆரம்பித்து பிரபஞ்சத்தின் எல்லை வரைக்கும் அந்த கோடு போகும் அது மாதிரி அந்த இரண்டு கோடுகளுக்கும் இடையே ஒரு முக்கோணமான ஒரு பகுதி வரும் அல்லவா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களையும் கூட்டத்தையும் சேர்த்து அதற்கு பேர் பரணி என்று சொல்லிவிடுகிறோமே தவிர அது ஒரு நட்சத்திரம் என்பது அல்ல அப்போ இவ்வாறு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரித்தார்கள் பிரித்த பிறகு இந்த நட்சத்திரங்களை கொண்டு பனிரெண்டு ராசிகளாக பிரித்தார்கள் எதற்காக பனிரெண்டு ராசிகள் என்று வந்தது என்று பார்த்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ராசி என்று வந்தது பனிரெண்டு மாதங்களுக்கு பனிரெண்டு ராசி என்று வந்தது இது ஏன் பனிரெண்டு மாதங்கள் என்று எப்படி வந்தது என்றால் இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிற காலத்தை பன்னிரண்டு மாதங்களாக பிரித்தார் அப்போது இதெல்லாம் ஏன் பன்னெண்டாக வந்தது ஏன் இருபத்தேழாக வந்தது இது எல்லாம் அவர்களுடைய சித்தர்களுடைய ஞானத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை வைத்து அவர்கள் கணித்திருக்கின்றார்கள் அந்த காரணங்களையெல்லாம் வாய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதற்கு நிறைய விளக்கங்கள் இது ஒரு பெரிய கடல் போல் இருக்கிறது இப்போ அதெல்லாம் நமக்கு வந்து ஆய்வுக்கு உரியதுக்காக நம்ம தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளலாமே தவிர அது நமக்கு தேவையில்லை இப்போ பன்னிரெண்டு ராசிகள் எல்லோருக்கும் தெரியும் இப்போ பன்னிரெண்டாக பிரித்து விட்டார்கள் இப்போது இந்த ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு இடத்தில் லா என்று போட்டிருப்பார்கள் அதான் லக்கினம் என்று போட்டிருப்பார்கள் மற்ற இடத்துல எல்லாம் மற்ற கோள்கள் எல்லாம் இருக்கும் இப்போ இந்த பிறந்த நேரத்தில் அந்த பிறந்த நேரத்தில் அந்த லக்கினம் என்பது நமக்கு அது குறிக்கப்படுகிறது அந்த லக்கணம் என்பது நாம் பிறந்த நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த அந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ராசியில் அந்த கோள் அங்கே போட்டிருப்பாங்க இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் கிட்டத்தட்ட மூன்று நட்சத்திரங்கள் வரும் ஆனால் மூன்று நட்சத்திரங்கள் முழுமையாக வராது இப்போது மேஷராசி என்று எடுத்துக்கொண்டால் அதில் அசுவதி பரணி காற்றி என்ற மூன்று நட்சத்திரம் அதுக்குள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மூன்று நட்சத்திரமும் முழுமையாக இருக்காது இப்போ ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாதங்களாக பிரித்தார்கள் இதெல்லாம் எதுக்காக இப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தையும் டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்காக இப்போது ஒரு மேஷம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அந்த மேஷத்தில் ஒரு கோள் போய் கொண்டிருக்கும்போது அது இந்த தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் போய் கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் அந்த மேசராசியில் இருக்கக்கூடிய இடத்தில் முழுவதும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்குமா என்றால் கொடுக்காது அதில் அதை டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ராசியும் ஒம்பது பாதங்களாக பிரித்தார்கள் அப்போ பாதமாக பிரிக்கும் ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாதமாக பிரித்தார்கள் அப்போ ஆகும் அசுபதி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகையில் ஒரு பாதம் மட்டும் வரும் ஒன்பது பாதங்கள் கொண்டது தான் இந்த ஒரு ராசியாக இருக்கும் அப்போ என்னாகும் இப்போ சில பேர் பரணி நட்சத்திரமாகவே இருப்பார்கள் ஆனால் ஒருவர் ஒரு பாதத்தில் இருப்பார் ஒருவர் ஒரு மூணாம் பாதத்தில் இருப்பார் ஒரு நாலாம் பாதத்தில் இருப்பார் அப்போ அந்த பாதங்கள் மாறும்போது அங்கே அந்த இடம் மாறிவிடுகிறது அப்போ இன்னும் கொஞ்சம் துல்லியமாக அந்த கணிதத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த பாதங்கள் என்று பிரிக்கப்பட்டது சில பேர் இந்த பாதம் என்பதை பார்ப்பதே கிடையாது ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் சொல்வார்கள் பாதம் பார்க்காத ஜோதிடம் சோரமாகி போவார் என்று சொல்வார்கள் அப்போ நிறைய பேர் மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர அதை ஆழமாக பார்ப்பவர்கள் மிக குறை அதற்காக இவ்வாறெல்லாம் பிரித்தார் அப்படி பிரித்து இப்போ லக்கினம் என்பதை எப்படி கணிக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாலு குழந்த பிறந்துரும் ஒரே நாளில் நாலு குழந்த பிறகுனா அன்னைக்கு அந்த கோள்களெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்தில் தானே இருக்கும் அப்போ அந்த நாலு குழந்தையும் ஒரே மாதிரியான ஜாதகத்தை உடையவையா என்று கேட்டால் அப்படி இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்த கோள்களெல்லாம் அதாவது அங்கே தான் இருக்கும் அன்னைக்கு பிறந்து இப்போ இன்னைக்கு இன்றைக்கி தேதி பதினாலாம் தேதி இன்றைக்கி குழந்த பிறந்திருக்குது காலையில் ஆறு மணிக்கு ஒரு குழந்த பிறக்குது மத்தியானம் ஒரு குழந்த பிறக்குது சாயந்தரம் ஒரு குழந்த பிறக்குது இப்போது ஆனால் இன்றைக்கி முழுவதும் எல்லா கோள்களும் எந்தெந்த இடத்துல இருந்தோ அந்தந்த இடத்துல தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த கோள்களை போட்டு விடுகிறார்கள் என்று கொள்ளுங்கள் ஆனால் அந்த மூணு குழந்தையும் ஒரே மாதிரியான ஜாதகம் என்று சொல்ல முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அந்த லக்கணம் என்பது என்ன ஆயிரும்னா ஒரே நாளில் இந்த பனிரெண்டு லக்கணம் பனிரெண்டு ராசிகளும் இருக்கிறது அல்லவா பனிரெண்டு ராசிகளுக்குள்ளாகவும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் லக்கணம் மாறிக்கொண்டே இருக்கும் எப்படி இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போது இப்போ நாளைக்கு பதினைஞ்சாம் தேதி என்று வைத்துக்கொள்வோம் நாளைக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி என்ன மாதம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இப்போ தமிழ் வருட பிறப்பாக வந்து விட்டது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இப்போது இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஜோதிடத்திலே ஜாதகத்திலே சூரியன் என்று ஒன்று இருக்கும் அந்த சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் மாறிக்கொண்டே இருக்கும் சித்திரை மாதம் என்பதில் மேஷத்தில் தொடங்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி என்று பன்னிரண்டு மாதங்கள் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடியது இந்த சூரியன் இப்போ ஒரு வருஷத்துல அப்படி சுற்றி வந்துடும் சூரியன் இப்போ அது சூரியன் சுற்றி வருகிறதா என்று பார்க்கும்போது அது பூமி சூரியனை ஒரு வருடம் சுற்றி வருகிறது ஆனால் அங்க சூரியன் என்று போட்டிருக்கிறோம் அல்லவா அது எப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் எப்படி தெரிகிறது என்பதைத்தான் அங்கு போட்டிருக்கிறார்கள் சூரியன் மாறி மாறி வருகிறது என்று சொன்னால் இங்கே பூமி மாறுவது தான் அங்கு சூரியன் மாதவராக தெரியும் அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு ஆணி ஒன்னாம் தேதி அந்த சூரியன் என்பது மிதுன ராசிக்கு சென்று விடும் அப்படி என்று சொன்னால் இது சூரியன் நகன்று விடுகிறதா என்று கேட்டால் இல்லை சூரியன் மையமாக இருக்கிறது ஆனால் இந்த பூமியின் நகர்வு அந்த சூரியன் நகர்வாக தெரிகிறது அந்த ஜாதகத்தில் சூரியனுடைய நகர்வு என்பதை பூமியினுடைய நகர்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியன் எந்த இடத்தில் இருந்தது என்பதைத்தான் அங்கு காட்டுகிறார்கள் ஆனால் தான் அந்த சூரியன் என்னாகும் சூரியன் வந்து பன்னெண்டு மாதத்தில் அந்த ராசி கட்டத்தை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அது பூமி சுற்றியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே அதே போல் அந்த மற்ற கோள்களெல்லாம் சூரியனை சுற்றக்கூடிய ஒரு காலத்தை அந்த பனிரெண்டு ராசிகளுக்குள்ளாக சுற்றி வருவதாக அதில் கணக்குகள் வரும் எக்ஸப்ட் சந்திரன் சந்திரன் எப்படி வரும் என்று சொன்னால் இந்த பூமியை ஒரு வருடம் சுற்றி ஒரு ஒரு தடவை சுற்றி வருது இல்லையா அந்த காலத்தில் இது பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வந்துடும் அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடவை அது சுற்றி வர மாதிரி இருக்கும் இப்போ இது பல்வேறு கணக்குகள் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜோதிடத்தை அறிந்து கொள்வதற்கு அது பயன்படும் அது நமக்கு வேண்டாம் இப்போது இப்போ நமக்கு லக்கினம் என்பதை ஏன் நான் இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா லக்கிணம் என்பது நமக்கு தெரியணும் இப்போ என்னது நாளைக்கு ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இப்போ சூரியன் அந்த மிதுனத்தில் வந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ என்ன ஆகும் காலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அந்த மிதுனத்திலே இருக்கும் அப்போ நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் எந்த குழந்தை பிறந்தாலும் அது மிதுன லக்கினம் என்று இருக்கும் அதே எட்டு மணிலேருந்து பத்து மணி சொன்னால் கடக லக்கணமாக மாறிடும் பத்துலேருந்து பன்னெண்டு சிம்ம லக்கணமாக மாறிடும் இப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த லக்கினம் மாறி இரவு அங்கே பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரும்போது அங்கே என்ன ஆயிரும் ரிஷப லக்கணம்னு வந்துடும் அப்போ பன்னிரெண்டு லக்கணம் வந்துருச்சா அப்போ ஒரே நாளில் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பறக்கிறது என்று சொன்னால் பனிரெண்டு குழந்தையும் பனிரெண்டு விதமான ஜாதகங்கள் இருக்கும் அப்போ அந்த லக்கணம் மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்க அனைத்து பலன்களும் மாறிவிடும் அப்போ இந்த ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமானது எது என்று சொன்னால் அந்த லக்கணம் என்பதுதான் முக்கியம் ஏனென்று சொன்னால் இப்போது நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா காலையில் பறக்குதுன்னா அது காலையில் ஆறு டு எட்டு பறக்குதுன்னா அது மிதுன லக்கணம் அப்போ மிதுனம் என்பதை தலையாக எடுத்து கொள்கிறோம் அதிலிருந்து பனிரண்டை வரும்போது அந்த ரிஷபம் என்பது பாதமாக மாறிவிடும் அப்போ இதே ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குழந்த பறிஞ்சுனா தலையாக கடகம் வந்துவிடும் மாறிவர் அப்போ அந்த பா இடம் என்பது அந்த லக்கினம் என்பதில் கணக்கெடுத்து நாம் சொல்லுகிறோம் அப்போ அந்த இடங்கள் அனைத்தும் மாறிவிடும் இதுதான் இதில் இந்த ஜோ ஜோதிடத்தில் மாற்றங்கள் வருவதற்கான ஒரு காரணம் அப்போ அந்த அடிப்படையிலே இப்போது இது இது லக்கணத்தை நாம் கணித்து விடுகிறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்று இப்போ ரெண்டு மணி நேரம்னு சொன்னாலும் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு இரண்டு குழந்தைகள் பிறந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ ரெண்டுக்கும் ஒரே லக்கணம் தானே இருக்கிறது அப்போ ஒரே ஜாதகம் தானே இருக்கிறது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இருக்காது அப்போ என்னாகும் அங்கே ஒம்பது பாதங்கள் இருக்கிறதெல்லவா அந்த ஒம்போது பாதத்தில் அது ஒன்றாம் பாதத்தில் இருக்குது ஏழாம் பாதத்தில் இருக்குது ஆறாம் பாதத்தில் இருக்கும் நட்சத்திரம் மாறிவிடும் அப்போ அந்த பாதம் என்பது மாறிவிடும் என்பது உண்டு இப்போது இந்த அளவில் துல்லியமாக கணிக்கக்கூடியது என்ற அளவில் ஒரு சாதாரண ஜோதிடம் இவ்வளவு காலமாக இப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தது நான் முப்பது ஆண்டு காலமாக இந்த ஜோதிடத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த பாதம் என்ற அளவில் ஒன்பதாக பிரித்து அதை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்பொழுதும் அந்த ஒரு பாதத்துக்குள்ளாகவே பார்த்தோம் என்று சொன்னால் அதுலேயே மூணு குழந்தை பிறந்துருது ஆனால் மூணு குழந்தைக்கும் ஒரே பாதம் ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கினம் ஒரே அந்த கிரகங்கள் அமைப்பு இருக்கிறது ஆனால் அந்த குழந்தைகளும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்வதில்லை என்பதை நாம் கண்டு உணர முடிகிறது அப்போ ஒரே ஹாஸ்பிட்டலில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்த பிறகு பத்து நிமிஷத்துக்கு பின்னாடி ஒரு குழந்த பிறகுது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகமாக இருக்கிறது ஆனால் அதனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இல்லை அப்போது இதை இன்னும் ஆய்ந்து செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு செல்லும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த ஒரு பாதம் என்று சொன்னோமே அந்த ஒரு பாதத்தை ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒன்பதாக பிரித்து என்று சொன்னால் நம்ம நவக்கோள்கள் என்று சொல்கிறோமே இந்த ஒம்பது கோள்களின் அடிப்படையில் அதை ஒன்பதாக பிரித்து அதுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகிறது செகண்ட்ஸில் மாறும்பொழுதே என்னாகிவிடும் அதனுடைய அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறிவிடும் அப்போ இன்னும் துல்லியமாக கணக்கிடு அப்போ அதையும் ஒன்பதாக பிரித்து அதில் ஒரு பகுதியை எடுத்து அது அந்த அளவில் அந்த லக்கணத்தை கணிக்கிறது அப்போ லக்கணம் என்பதே மாறிவிடும் அப்ப இப்போ இவ்வாறு துல்லியமாக செல்லும் பொழுது துல்லியமான படங்கள் கூற முடியும் இதை அந்த காலத்திலே இதை அவ்வாறு கணிதம் எடுத்து கணக்கு போட்டு 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 அவ்வளவு கணித்தார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தை ஒரு கணித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகிவிடும் அவ்வளவு எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் அளவுக்கு காலம் இல்லை எல்லாமே கணிதம் சுருங்கி விட்டது கணிதத்தில் அவ்வளவு கணக்கு போடக்கூடிய ஜோதிடர்களும் இல்லை அப்போ என்ன பண்ணிடுறோம் சும்மா இந்த கட்டத்தை கணிக்கக்கூடிய நம்ம ஜாதகத்தை இதில் போட்டு எடுத்துட்றோம் கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்துட்றோம் அவ்வளோதான் அந்த கட்டத்தை ராசி அம்சம் முடிஞ்சது அதை மட்டும் பார்த்துட்டு ஜோதிடத்தை பார்க்கிறோம் இப்போது இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது ஆனால் இப்போது இதை கணிப்பதற்கு நம்மளால் முடியாது என்பதால் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அதுதான் சயின்ஸு கணினி என்ற ஒன்று வந்து விட்ட காரணத்தினால் இப்போ நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா அதை சாஃப்ட்வேர் போட்டு அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் நான் ஒரு இருபது ரூபாய்க்கு அந்த சாஃப்ட்வேரை வாங்கி வச்சுருக்கேன் அந்த சாஃப்ட்வேரில் போட்டு உள்ளே பார்த்தோம்னா அந்த ஒம்போதுக்குள்ளே எதில் இருக்குது அந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு அரை ஒன்பதாக பிரித்து அதற்குள்ளாக எங்கே இருக்கிறது அளவுக்கு கணித்து கொடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வந்தாச்சு அப்போ துல்லியத்திலும் துல்லியமாக எடுத்து அவருடைய பலன்களை கணிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது இப்போது இப்போது இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தின்படி இப்போ நான் அந்த சிஸ்டத்துக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆச்சு இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு இரண்டு ஜாதகத்தை ஒரு நாற்பது செகண்டு மாறி இருந்தாலே அந்த ஜாதகத்தினுடைய பலன்களை மாற்றக்கூடிய அளவுக்கு இரண்டு ஜாதகங்கள் வெவ்வேறு ஜாதகங்கள் நிமிடம் கூட இல்லை நாற்பது செகண்ட்லேயே வெவ்வேறு ஜாதகங்களை நாம் வந்து அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது அந்த அளவுக்கு துல்லியமாக எடுக்கக்கூடிய நிலை வந்தது சரி இப்போது ஏன் இதை டிஃப்ரென்சியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ இந்த ஜோதிடத்துக்கும் இந்த கோள்களுக்கும் என்ன தொடர்பு எப்படி இது வேலை செய்கிறது இப்போ நம்ம த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் அதாவது இந்த கோள்களிலிருந்து அலை வருகிறது இப்போ இந்த பிறக்கும்போது என்னென்ன கோள்கள் எங்கே இருந்தது என்பதை தான் இந்த ஜோதிடம் காட்டுகிறது இப்போ நம்ம மகர்ஷியின் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த வானியல் ஜோதிடத்துக்குரிய தத்துவத்துக்கு நான் வந்து விடுகிறேன் இப்போது இந்த ஜோ ஜாதகத்தை கணித்து விட்டோம் ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து விட்டோம் இந்த ஜாதகம் என்ன இது ஏது இந்த ஜோ இந்த ஜாதகத்தை கணித்து விட்டோமே இந்த ஜாதகம் என்பது என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு என்ன பதில் என்று சொன்னால் இப்போ நாம் அப்பா அம்மா இரண்டு உயிர்களின் இணைப்பால் நாம் பிறந்திருக்கிறோம் கருவாகி உருவாகி நாம் பிறந்திருக்கிறோம் அந்த இணைப்பில் இணையும் போது அந்த இரண்டு உயிர்களும் இணையக்கூடிய அந்த காலகட்டத்தில் அப்பாவனுடைய உயிரில் எவ்வளவு கர்ம வினைகள் இருந்ததோ அதனுடைய ஒட்டு மொத்தம் அம்மாவனுடைய உயிரில் எவ்வளவு கருமையும் கரும வினை இருந்ததோ அதனுடைய ஒட்டு மொத்தம் ரெண்டுனுடைய டோட்டலையும் கூட்டிருங்க கூட்டிட்டீங்கன்னா அது அப்படியே ஜெராக்ஸ் ஆகி இந்த கருவில் வந்துடும் அதுதான் நீங்கள் கருவாகி அடுத்து உருவாகி நாம் குழந்தையாக பிறக்கிறோம் வினைப்பதிவே தேகம் கண்டா என்று மகரி சொல்லிடுவாங்க அப்போ அந்த இரண்டு அந்த டோட்டல் இருக்கு இல்லையா அந்த டோட்டலினுடைய ஜெராக்ஸ் இருக்குல்ல அந்த ஜெராக்ஸ் காப்பி தான் இப்போ நாம் எடுக்கக்கூடிய ஜாதகம் அப்போ ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகம் என்பது அவனுக்கு வந்த சஞ்சித கர்மத்தின் ஒரு ஜெராக்ஸ் எவ்வளவு சஞ்சித கர்மம் என்னுடைய தாய் இருந்து எனக்கு வந்தது என்பது இந்த ஜாதகத்தை பார்த்தால் தெரிந்துவிடும் இது தாங்க அந்த ஜாதகம் அப்போ அந்த பிறந்த நேரத்தில் கோள்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த இதற்குரிய பலன்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அவனுடைய சங்கீத கர்ம வினை என்று சொல்கிறோம் அப்போ அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுங்க இதுதான் இப்போது இந்த கோள்களுக்கும் இந்த சஞ்சித கர்ம வினைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த கோள்களிலிருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த ஜோதிடத்தை ஜோதிடத்துக்கும் அந்த கோள்களுக்கும் நமக்கும் ஜோதிடத்தில் என்ன வகையான தொடர்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ நான் ஒரு நாலு ஃபார்முலா கொடுக்குறேன் இந்த ஃபார்முலாவை நல்லா எழுதி வச்சுக்கோங்க இதை நல்லா புரிஞ்சு பாருங்க இதன் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் வேலை செய்கிறது இந்த ஜோதிடம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் மனித வாழ்க்கையே இந்த நாளின் அடிப்படையில்தான் வேலை செய்கிறது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த நாலு சூத்திரத்தையும் நீங்கள் எங்கு வேணாலும் பொருத்தி பாருங்கள் ஜோதிடத்தில் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் எதில் வேணாலும் பொருத்தி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்கிறீங்களோ இந்த நாலு தத்துவத்தையும் அதற்குள்ளே போட்டு அந்த டப்பாக்குள்ளே போட்டு குளிக்கி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் இந்த தத்துவத்தை இந்த நாலு தத்துவத்தையும் நீங்கள் போய் எந்த புத்தகத்திலும் தேடாதீர்கள் வேதாத்திரிய புத்தகத்தில் எங்கும் இந்த தத்துவம் இருக்காது இப்போ நீங்கள் இதை நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த நாலு ஃபார்முலாவை சொல்கிறேன் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஆங்காங்கே மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் இது எழுத்து வடிவத்தில் எந்த புத்தகத்திலும் இல்லை சரி இப்போ பாருங்கள் இதை எழுதணும்னா எழுதிங்க நான் மெதுவாகவே சொல்கிறேன் இப்போது அதாவது கோள்களில் இருந்து அலை வருதுன்னு சொன்னேன் இப்போ நான் பொதுப்படையாக இந்த தத்துவத்தை சொல்கிறேன் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கும் இதான் முதல் தத்துவம் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது முதல் தத்துவம் இரண்டாவது தத்துவம் அந்த பொருளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலை அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கிக் தான் செல்லும் இது இரண்டாவது தத்துவம் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் முதல் தத்துவம் இரண்டாவது தத்துவம் அந்த அலை அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கிக்கொண்டேதான் செல்லும் இரண்டாவது தத்துவம் மூன்றாவது தத்துவம் அந்த அலை எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் இது மூணாவது தத்துவம் இது ஒரு அலை இயக்க தத்துவம் தான் நம்மளாம் அலை இயக்க தத்துவம்னு சொன்னோன்னே நம்ம என்ன படிச்சிருப்போம்னா மோதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் இரண்டடையை ஓடிக்கொண்டிருத்தல் இதெல்லாம் படிச்சிருப்போம் அந்த அஞ்சு தன்மைகளை மட்டும்தான் படிச்சிருப்போம் ஆனால் இந்த நாலு தத்துவம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மூணாவது தத்துவம் என்ன அந்த அலை எந்த இடத்தில் மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் சரி இந்த மூணு வந்தாச்சு நாலாவது ரொம்ப 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 முக்கியம் இதுதான் ஜோதிடத்தில் நமக்கு முழுமையான தெளிவை கொடுக்கும் என்னன்னா அந்த மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்துமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வெளிப்படுத்தாது எப்படின்னா மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல்தான் இந்த அலை தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் எல்லா இடத்துல மோதரப்பையும் ஒரே மாதிரி வெளிப்படுத்தாது அந்த மோதப்படுகிற பொருளின் தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு தகுந்தார் தான் இந்த தன்மை வெளிப்படும் இதுதாங்க நாலு தத்துவம் இப்போ இந்த நாலு தத்துவத்தை மகரிஷி எங்க சொல்லியிருக்காரு எந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு தேடினீங்கன்னா மகரிஷியினுடைய அந்த தத்துவ விளக்கங்கள் ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா அங்கங்க அங்கங்கே இருக்கும் நிச்சயமாக இருக்கும் நான் அவர் அவர்கிட்ட தான் எடுத்திருக்கிறேன் எடுத்திருக்கேன்னா அங்கங்க அங்கங்கேருந்து இருக்கும் இதை எந்த இடத்துல சொல்லியிருப்பாருங்கிற அந்த ரகசியத்தையும் இப்போ நான் சொல்லிடுறேன் நல்லா பாருங்க சூரியனிலிருந்து ஒளி வருகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு படம் போட்டு விளக்குவார் சாமி அந்த விளக்கம் சொல்லும்போது இந்த விளக்கம் அதில் வந்துவிடும் வந்துவிடும் சரி இப்போ பாருங்கள் இந்த நாளையும் பாருங்கள் இதை சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேனாவை காமிக்கிறேன் இது என்னான்னு கேட்குறேன் இது பேனான்னு சொல்கிறீங்க எப்படிங்க நீங்கள் பேனான்னு சொன்னீங்க அது கண்ணில் பார்த்தேங்க சொன்னேங்க எங்கே கண்ணு அங்கே இருக்குது பேனா இங்கே இருக்குது நீங்கள் எப்படிங்க சொன்னீங்க அப்படிங்க அங்கேருந்து பார்த்தேங்க எங்க உங்கள் கண் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எப்படிங்க பார்த்துச்சு கண் பார்த்துச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த நாலு ஃபார்முலாவே அங்கே அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த பேனாவிலிருந்து ஒரு அலை வழி வந்து கொண்டே இருக்கும் ஒன்றாவது பாயிண்ட் டிக் அடிச்சிட்டிங்களா ரைட் அந்த அலை அந்த பொருளின் தன்மையை தாங்கி கொண்டே செல்லும் பேனா என்ற தன்மையை தாங்கி கொண்டே அந்த அலை வருது அது அப்படியே அந்த அலை எங்கே போய் மோதுது நம்ம உங்கள் கண்ணில் வந்து மோதுகிறது மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் உடனே நீங்கள் என்ன செய்யும் ஆ இது பேணான்னு ரைட்டா சரி இப்போது ஒரு குழந்தை பிறந்து ஒரு மாதம் தான் ஆகுது அது கண்ணுக்கு முன்னாடி இதை காமிக்கிறோம் மூணு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் இது கண்ணுக்கு முன்னாடி இதை காமிக்கிறோம் இந்த அலை தன்மையோடு போய் அங்கே மோதுது அந்த குழந்தை பேனான்னு தெரிஞ்சுக்குமான்னு கேட்டால் தெரியாது ஏன் அந்த குழந்தையினுடைய தன் மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் தான் அது வெளிப்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிப்படாது இந்த மோதப்படுகிற பொருளின் தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கணக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த கணக்கு தான் ஜோதிடம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இதை அப்படியே எடுத்துங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் எல்லாம் இந்த அலை இயக்கத்தின் தத்துவத்தில் தான் இருக்கும் இப்போ இந்த நாலு தத்துவத்தை எங்கே வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சன் டிவியிலேருந்து ஒரு அலை வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டு இருக்கிறதா ஆமாம் விஜய் டிவியிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டிருக்கிறது ஆமாம் அது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டே தான் செல்கிறது ஆமாம் சூப்பர் சிங்கர்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம் அது தாங்கி கொண்டே செல்கிறது இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் நம்மளை கிராஸ் பண்ணி அந்த விஜய் டிவியினுடைய அந்த அலை கொண்டு இருக்கிறது எங்கே அங்கே என்ன நடக்குது என்ன பாட்டு பாடுறாங்க எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது அது போய்கொண்டே இருக்கிறது அது எந்த இடத்தில் மோதுகிறதோ அந்த டிவி பெட்டியில் போய் மோதும் போது மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் இப்போ நம்ம மேலே மோதுக ஏன் வெளிப்படுத்தலை அப்படின்னா மோதப்போடுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் தான் அது வெளிப்படும் அது அந்த டிவியில் மோதுனா வெளிப்படும் அது பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் மோதுனா பிளாக் அண்ட் ஒயிட்டாக வெளிப்படுது கலர் டிவியில் மோதுனா கலர் டிவியாக வெளிப்படுது ஆனால் அங்கேருந்து வரும்போது அந்த சூப்பர் சிங்கரை கலரில் ஒளிபரப்புறாங்க இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒளிபரப்புறாங்க அப்படின்னு ரெண்டு இருக்கா இல்லை அது எல்லாமே ஒரே அலை தான் ஆனால் மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறிடுதா மாறிடுது இப்படித்தான் இது அப்படியே நீங்கள் வாழ்த்தும் பயணம்ல சொல்லுங்கள் இந்த வாழ்த்தும் பயணம்ல இந்த நாலு தத்துவத்தை அப்படியே போட்டு பாருங்க நீங்கள் வாழ்த்துறீங்க உங்களிடமிருந்து ஒரு அலை வெளிப்படுகிறது வெளிப்படுகிறதா அது என்ன தன்மையில் போகுது வாழ்க வளமுடன் என்ற ஒரு தன்மையோடு போகிறது ஆமாம் போகிறது நீங்கள் யார் வாழ்த்துனீங்களோ அவர் மேலே மோதுதில்லை மோதுன உடனே என்னாகுது அந்த வாழ்க வளமுங்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறது அவ்வளோதான் தன்மையை வெளிப்படுத்துகிறது அவர் அந்த வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்துகிற மனதில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அவ்வளோதான் நம்ம வாழ்த்தினோடனே அவர் வாழ்ந்துட போகிறது அது அந்த அலை போய் மோதி அந்த தன்மையை கொஞ்சம் அங்கே வெளிப்படுத்தும் அந்த தன்மை என்ன ஒன்று அவருடைய மனதில் லேச ஒரு மாற்றத்தை இவர் இந்த ஒரு பையன் படிக்கணும் படிக்கணும்னு வாழ்த்து கொண்டே இருக்கிறோம் அப்போ அந்த மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் படிக்கணும்னு ஒரு மனசில் ஒரு தன்மை மாறக்கூடிய ஒரு தன்மை அங்கே வரும் தன்மையை வெளிப்படுத்தும் இப்போது அவர் ஓ போய நீ எல்லாம் வாழ்த்து தான் நான் வாழ போகிறேன்னாக்கோ ஆ அப்படின்னு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்த்து அங்கே போய் மோதும் போது அந்த தன்மை வெளிப்படுமா வெளிப்படாது அவர் ரிசெப்டிவாக இருக்கணும் அப்போ மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் தான் வெளிப்படும் நிறையா பேர் சொல்லுவாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரை வாழ்த்தி வாழ்த்து பார்க்குறேங்க ஒன்றுமே மாற மாட்டேங்க அப்போ மோதப்படுகிற பொருளின் தன்மை அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இல்லை அங்கே அதாவது ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது அங்கே அது வெளிப்படாது அப்போ எங்கு அந்த அலை சென்றாலும் இப்போ நம்ம இத்தனை பேருக்கு நம்ம நம்ம பாடங்களை நடத்துகிறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போயிடுமா முடியாது ஒரு வாத்தியார் கணக்கு பாடம் நடத்துகிறார் அவர் நடத்துகிற இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சாச்சு ஒரு பையன் நூறு மார்க் வாங்கியிருக்கான் ஒரு பையன் இருபது மார்க் வாங்கியிருக்கான் இப்போ அந்த இருபது மார்க் வாங்கின பையனுடைய அப்பா வந்து என்ன கேட்குறாரு என்னங்க வாத்தியாரே என் பையனுக்கு மட்டும் இருபது மார்க்கு சொல்லி கொடுத்தீங்க அந்த பையனுக்கு மட்டும் நூறு மார்க்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அது சரியானா இல்லை எல்லாருக்கும் அவர் ஒன்றா தான் சொல்லி கொடுத்தார் ஒரே அலைதான் வெளிப்பட்டது அவரிடமிருந்து மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் தானே வெளிப்படும் உங்கள் பையன்கிட்ட கிட்ட அவன் தன்மைக்கு இருபது மார்க் தான் வருது இவன் தன்மையிலும் நூறாக வந்துடுச்சு ஆனால் நான் வெளிப்படுத்திய நான் சொல்லிக் கொடுத்தது ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுத்தேன் ஆதான் இப்போ இதை அப்படியே எடுத்துக்கங்க இந்த ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஒவ்வொரு அலை வருகிறது தனியிலேருந்து ஒரு அலை வருகிறது இதே போல ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஒரு அலை வருகிறது ஆனால் ஒவ்வொரு கோள்களினுடைய தன்மையும் வேற இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னா அந்த ஒவ்வொரு கோள்களினுடைய காரகத்துவத்தை எல்லாம் பார்க்கணும் அது பெரிய ஜோதிட கிளாஸாக மாறிடும் அது நிறைய அது பெரிய கடல் அப்போ அந்த கோளிலிருந்து ஒரு அலை வருகிறது ஆனால் எல்லா கோளிலருந்தும் ஒரே மாதிரி தன்மை இருக்குமானா இருக்காது ஏன்னா அது ஒவ்வொரு கோளினுடைய மாஸ் வேற அதனுடைய சுற்று வேகம் வேறு அப்போ அங்கேருந்து வரக்கூடிய தன்மை வேற அப்போ அதனுடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அந்த தன்மை வருகிறது எல்லா கோள்களிலிருந்தும் ஒவ்வொரு தன்மை அலை வந்து கொண்டே இருக்கிறது சரி அந்த அலை அவனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறதா ஆம் தாங்கி கொண்டே வருகிறது இப்போ சனியிலிருந்து ஒரு அலை வருகிறது அது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டே வருகிறது மோதுகிற இடத்தில் தன் தாங்கி கொண்ட வந்த தன்மையை வெளிப்படுத்துமா வெளிப்படுத்தும் அது என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த சனியோ கோளோ குருவோ செக்கிரனோ நமக்கு நல்லதை கொடுக்குது கெட்டதை கொடுக்குது அப்படி எதையும் அது கொடுப்பது இல்லை நல்ல ஜோதிடத்தில் புரிஞ்சுங்க இந்த கோள்கள் நமக்கு நன்மையையோ தீமையையோ தருவது இல்லை அது கொடுப்பது இல்லை அந்த கோள்கள் கொடுப்பது இல்லை அந்த கோள்களை திட்டாதீங்க கோள்களை பாராட்டாதீங்க கோள்கள் என்ன பண்ணும்னா அதனுடைய தன்மையை இங்கு வெளிப்படுத்தும் மோதுகிற இடத்தில் வெளிப்படுத்தும் எங்கே மோதும் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எண்ணூறு கோடி மனிதர்களுடைய கர்மையத்திலும் மோதும் அந்த மோதப்படுகிற பொருளின் தன்மை இருக்கிறது அவங்களுடைய கர்மையத்தில் என்ன கர்மவினை இருக்கிறதோ அந்த கர்மவினையை இந்த தன்மையில் வெளிப்படுத்தும் இப்போ சனியினுடைய தன்மையில் அது வெளிப்படுத்தும் எதை வெளிப்படுத்தும் நம்ம கர்மயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தும் மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் தான் அது வெளிப்படும் அப்போ அது மோதும் போது நம்மளுடைய கர்மவினை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாறு போல் விளைவுகள் நடக்கும் அப்போ ஒரு சனியிலிருந்து ஒரு அலை வருகிறது மோதுகிறது என்று சொன்னால் இங்கே கர்மவினை மிகவும் கடினமான அளவில் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அங்கு விளைவு கடுமையான துன்பமான விளைவாக வெளிப்படுத்தும் அது வந்து ரொம்ப லேசான அளவில் கர்ம வினையெல்லாம் கழித்து வச்சிருக்காருன்னா அங்கே ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதுதான் அப்போ அந்த அலை நமக்கு துன்பம் கொடுப்பதில்லை மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார்போல் தான் அது தன்மையை வெளிப்படும் அப்போ என்ன பண்ணுது இந்த கோள்களினுடைய வேலை என்ன என்று சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் அந்த கோள்கள் அந்த நகன்று வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு நமக்கு இந்த திசை இந்த புத்தி நடக்கிறது என்று சொல்வார்கள் அப்பொழுது அந்த அலை நமக்கு வேலை செய்யும் இது எல்லாத்தையும் சந்திரனை வைத்து கணக்கிடுவார்கள் நாம் சூரியனை வைத்து தான் லக்கணத்தை கணக்கிட்டோம் இந்த சந்திரனை வைத்து ராசியை கணக்கிடுவார்கள் சந்திரனை வைத்து தான் நமக்கு திசா புத்திகளை கணக்கிடுவார்கள் இந்த கணக்கிட்டு இந்த திசை இந்த புத்தி நடக்கும் பொழுது அந்த கோள்களினுடைய அலை நமக்கு பிரதானமாக வேலை செய்யும் அப்போ இதில் என்னென்னா இதில் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஒரு வாத்தியார் இருக்காங்க நாலு வாத்தியார் இருக்காரு அதில் ஒரு வாத்தியார் ரொம்ப கண்டிஷனாக இருப்பார் ரொம்ப அட்டி உதச்சிவிடாரு ஹோம் ஒர்க் பண்ணேன்னா அட்டி வெளுத்து விடுவார் என்ன ஒன்னார் லேசாக ஸ்கேலில் அடிச்சுட்டு விட்டுருவார் என்ன அவர் வாயில் திட்டிட்டு விட்டுருவார் இன்னொருத்தர் நீ படித்தா படி படிக்காட்டி போப்பா எனக்கு சம்பளம் வருதுன்ட்டு போயிட்டே இருப்பார் இது மாதிரி நாலு விதமான வாத்தியார் இருப்பாங்க இதில் அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வாத்தியார் இருக்கார் பாருங்க அவர் ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா அட்டி வெளுத்துடுவார் ஆனால் நல்லா பண்ணிட்டான்னு வச்சுங்க அவனை பாராட்டுறதும் அவர் தான் பாராட்டுவார் ஆனால் ஒரு அதே என்னப்பா நீ செய் ஏன் செய்யலையா செஞ்சால் செய் செய்யாட்டி போன்ட்டு போகிறாருன்னு வச்சுங்க அவன் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டான்னு வச்சுங்க அப்படியா சரி வச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பையும் அப்படிலாம் போயிட்டுருப்பார் அப்போ எந்த ஒரு ஆசிரியர் மிகவும் கட் கண்டிஷனாக இருக்காரோ அவர் தான் மிக அருமையாகவும் பாராட்டுகிறார் அதுபோல் இந்த கோள்கள்லையும் அப்படின்னா இந்த விதவிதமான தன்மைகள் இருக்கிறது இந்த சனி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கர்ம வினை ரொம்ப பெரிய பாதிப்புக்கான கர்ம வினையை நிறைய வச்சிருந்தோம்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப தார்மாராக இருக்கும் அதே சமயத்தில் கர்ம வினையை குறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நல்லது செய்வது போல் வேறு யாரும் செய்ய முடியாது சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை என்று சொல்லுவார்கள் அப்போ நம்ம கர்மவினையை நாம் தூய்மை செய்து வைத்து கொண்டிருந்தால் சனி நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்போ இது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நம்மளுடைய கர்ம வினையை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது அதனால் சுக்கரன் இருக்கிறது சுக்கரன்னா நல்லது அப்படின்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லை சுக்கரங்கிறது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்காது இப்போது அதில் தான் என்ன சொல்கிறாங்க அதில் அதாவது ஃபோர்ஸான கிரகங்கள் என்று எதை எதை சொல்வார்கள் என்று சொன்னால் சனி செவ்வாய் ராகு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மிதமாக இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அது அதாவது அதனுடைய அந்த கடுமை சாதாரணமாக இருக்கிறதுன்னா அந்த சுக்கிரன் புதன் மற்ற அந்த குரு இதெல்லாம் வந்து சாதாரணமான கிரகங்கள் அதாவது பாவ அதாவது அசுப கிரகங்கள் இப்படின்லாம் ரெண்டாக மாற்றி சொல்லுவாங்க இப்போ இது என்னென்னா அதனுடைய தன்மை அப்படி அவ்வளோதான் ஆனால் அது எதை அடிப்படையாக கொண்டு வேலை செய்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை அடிப்படையாக கொண்டு தான் வேலை செய்கிறது அவ்வளோதான் அப்போ இப்போ நாம் பாருங்க இப்போ நம்ம பிறந்தப்ப இருந்த சங்கீத கர்மம்னு ஒன்று வச்சிட்டோம் அதைத்தான் ஜாதகமாக எடுத்திருக்கிறோம் இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அந்த சங்கீத கர்மத்தின் அடிப்படையில் தான் உங்களது வாழ்க்கை நடக்குமா என்று கேட்டால் இருக்காது ஏன் என்று சொன்னால் இந்த மூன்று வயதிலிருந்து நாம் செய்த பிராரத்த கர்மம் என்பது என்ன செய்திருக்கும் ஒன்று இந்த சஞ்சீத கர்ம வினையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பிராரத்தம் வந்து நம்ம நிறைய பாவம் செய்திருந்தோம்னா அந்த சஞ்சீதம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த பாரத்தத்தில் நிறைய புண்ணியம் செய்திருந்தோம் என்று சொன்னால் இந்த சஞ்சீத கர்மம் குறைந்திருக்கும் இப்போது அது குறைஞ்சிருக்கா கூட்டியிருக்கா இப்போ க்ளோஸிங் பேலன்ஸ் என்ன ஓப்பனிங் பேலன்ஸு ஐம்பது லட்சம் போட்டிருந்தோம் பேங்க்கில் இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சம் எடுக்க முடியுமான்னா தெரியாது ஐம்பது லட்சம் எண்பது லட்சமாகவும் ஆயிருக்கலாம் ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சமாகவும் ஆயிருக்கலாம் அஞ்சு லட்சம் ஆயிருந்துச்சுன்னா அஞ்சு லட்சம் தான் எடுக்க முடியும் அப்போ இன்னைக்கு க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அப்போ இன்னைக்கு க்ளோசிங் பேலன்ஸின் அடிப்படையில் தான் இந்த ஒரு விளைவுகள் நமக்கு நடக்குமே தவிர அதன் அடிப்படையில் அப்படியே பலன் சொல்ல முடியாது அப்போ ஜாதகத்தின் பலன் துல்லியமாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எதை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும் இவர் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கின்றார் இவருடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருந்திருக்கு அதற்கு தகுந்தார் போல் அந்த பலனை கூட்டிக் கொள்வதோ குறைத்து கொள்வதோ என்ற அளவுக்கு கணிக்கக்கூடிய அளவுக்கான ஜோதிடர்களினுடைய ஞானம் இல்லை என்று சொன்னால் சரியான பலனை சொல்ல முடியாது இப்போது அதனால தான் இப்போ 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 நாங்கள் எங்கள் சிஸ்டத்துல எல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா இதுவரை அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய பிறந்த நேரத்தை அப்படியே சரியாக கணித்து அந்த துல்லியமாக நகட்டி விடுகிறோம் நகட்டி இதுவரை நடந்த நடப்புக்கு தகுந்தாற்போல் அந்த செகண்ட்ஸில் மாற்றிடுறோம் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் ஒரு செகண்ட் நாற்பது செகண்ட் அதை மாற்றி வச்சு அந்த பலனை பார்க்கும்போது அதற்கு உரிய அந்த கூட்டி கழித்து வரக்கூடிய அந்த க்ளோசிங் பேலன்ஸை ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக எடுக்க முடியும் அவ்வளவு துல்லியமாக செல்லும்போது தான் இந்த ஜோதிடங்கள் அதனால் மகரி சொல்லுவாங்க ஜோதிடம் சரிதான் ஆனால் ஜோதிடர்கள் சரியில்லை என்று சொல்லிவிடுவார்கள் அப்போ ஏன்னா அதை கணிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமையாக கணிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை நேரமும் இல்லை இப்போ இத்தனையே நான் கற்றுக்கொண்டாலும் நான் யாரும் ஜாதகம் பார்ப்பதில்லை ஏனென்று சொன்னால் இந்த ஒரு தத்த ஜாதகத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்ப்பதில்லை அதை துல்லியமாக கணிப்பதற்கு அவர் கூட உட்கார்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து கணக்கிட்டு அதை புதிதாக கணிப்பதற்கே ஒரு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிப்போம் அதன் பிறகு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய பலனை சொல்ல துல்லியமாக பலனை எடுக்க முடிகிறது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளவு டைம் எடுக்கும் அவ்வளோ நேரம் உட்காரணும் என்னால் உட்காரதுக்கு டைம் இல்லை அதனால் அதை நம்ம பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் இது ஆய்வுக்காக இதெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் அதை ஆய்வாகவே செய்து கொண்டே இருக்கிறேன் ரைட் இப்போது இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த கோள்களுக்கும் நமக்கும்னா இந்த கோள்கள் நமக்கு நல்லது கெட்டது செய்தா அப்படின்னா இல்லை நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைக்கு போல் அது வந்து மோதி வெளிப்படுகிறது அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இந்த கர்ம வினையை குறைத்து வைத்திருந்தால் இதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை இந்த ஜாதகத்தில் ரொம்ப கெட்ட நேரம் வருது அப்படின்னா கவலையே பட வேண்டியதில்லை இப்போ நான் இறுதியாக ஒன்று சொல்லிடுறேன் இந்த ஜாதகத்தை எப்பொழுது பார்க்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கெட்ட நேரம் வந்து கஷ்டம் வர்றப்போ போய் பார்க்குறாங்க இப்போது இந்த ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ரைட்டு பார்க்குறோம் எடுத்து பார்க்குறோம் செவ்வாய் திசை செவ்வாய் திசை ஏழு வருடம் இந்த ஏழு வருடம் அவருக்கு ரொம்ப கடுமையான காலம்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு வருஷம் ஓடிச்சு இப்போ தான் வர்றாரு இன்னும் ஆறு வருடம் அவர் கடுமையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஆமாங்க இன்னும் ஆறு மாதத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் இப்படின்னு நான் அவருக்கு பல சொல்கிறேன்னு வச்சுங்க சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் பீஸ் வாங்கினேன்னா எனக்கே மனசாட்சி கஷ்டப்படுமா அவர் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிறாரு அவர்கிட்ட எப்படி ஒரு ஆயரூபாய் கஷ்ட கஷ்டத்தில் எப்படி வாங்குறது இப்படி தான் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆயரருவா வாங்கிறது மட்டும் இல்லை ஆயிரம் ரூபா வாங்க ஐநூறுரூவாய் வாங்கிட்டு அதில் இருபதாயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் செய்கிறேன் என்று அதிலும் வாங்கி விடுகிறார்கள் இந்த பாவத்தை எல்லாம் அவர்கள் எங்கு சுமக்கப் போகிறார்களோ தெரியாது ரைட்டு அப்படி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னார் கஷ்டம் வரும்போது எப்பொழுதும் இந்த கஷ்டம் தீரும் என்று கேட்கிறார்கள் அதற்காக ஜாதகம் அல்ல ஜோதிடம் அதற்காக பார்க்கக்கூடியது அல்ல உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கே இப்போ நல்ல நல்ல பிரமாணம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே லாபம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது வாழ்க்கை ஆ அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட் இப்போது என்ன திசை நடக்குது ரைட்டு இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது ஏழு வருஷம் ரொம்ப அருமையான பீரியடுன்னு வச்சுங்க ஆஹ் ஏழு வருடம் இருக்கு இப்பதான் தொடங்கி இருக்குது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது அடுத்து வரக்கூடிய ராகு திசை மோசமான திசை என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது எனக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த நல்ல திசை ஓடும் எப்போ இந்த நல்ல திசை முடியும் என்று கேட்க வேண்டும் கேட்டிங்கன்னா இன்னும் ஆறு வருஷத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் வருதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சரிங்க அப்ப என்ன சொல்லிடுவாங்க ஜோதிடர்கள் நீங்கள் அப்ப வாங்க அப்ப அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பது நேரத்தை ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருவார் உண்மை அதுவும் அல்ல இப்போ நம்ம என்ன சொல்லணும் ஜோதிடர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழு வருடம் இன்னும் ஆறு வருடங்களுக்கு உங்களுக்கு கழித்து உங்களுக்கு கெட்ட காலம் வருகிறது ஏன் வருகிறது அந்த கர்ம வினை நமது கர்ம கர்மயத்தில் இருக்கிறது இப்போ இந்த ஆறு வருடத்தில் உங்களுக்கு நல்ல காலம் இருக்கிறது நல்ல பொருளாதாரம் வரும் இந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து எந்த அளவுக்கு உங்களால் ஈகை தர்மம் தானம் புண்ணியம் செய்ய முடியுமோ செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகிவிடும் இந்த கர்மவினை மாறிவிடும் அந்த ஆறு வருடம் கடித்து மோசமாக வரக்கூடிய அந்த திசை நல்ல திசையாக மாறிவிடும் அதை மாற்றக்கூடிய ஒரு தகுதி உங்களிடம் இருக்கிறது இதை சொல்வதற்குத்தான் ஒரு ஜோதிடர் நான் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் யாருமே அந்த நல்ல நேரத்தில் யாரும் வர்றதே இல்லை ஒரு நல்ல நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த தீய நேர கெட்ட நேரம் வரக்கூடியதை நல்ல நேரமாக மாற்ற முடியும் அப்போ சார் ஜாதகத்தையே மாற்ற முடியுமா மாற்ற முடியும் ஜாதகத்தை எப்படி மாற்றுறது ஒன்றும் இல்லை நமது கர்மவினையை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் கர்ம வினையை அந்த ஜாதகம் மாறிவிடும் அவ்வளோதான் பிராரத்த கர்மத்தை புண்ணியமாக மாற்றினால் அது மாறிவிடும் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் நான் இப்போ இதெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை ஜாதகமே பார்க்க வேண்டாங்க நான் புண்ணியம் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் புண்ணியம் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் ஜாதகத்தை பார்க்கவே வேணாம் உங்களுக்கு வரக்கூடிய வரவேண்டிய இருக்கக்கூடிய கெட்ட நேரமெல்லாம் நல்ல நேரமாக மாறிவிடும் ஒன்றுமே செய்யாது உங்கள் ஜாதகம் ஒன்றுமே செய்யாது அப்போ இந்த கோள்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று சொன்னால் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு போலதான் அவரிடமிருந்து ஒரு அலை வரும் இங்கு இவன் எந்த அளவில் இவனுடைய தன்மை இருக்கிறதோ அதற்கு போல் தான் வெளிப்படுமே தவிர இப்போ வருஷமத்து சனி சனி நடக்குதுன்னா எல்லாம் பத்து கோடி பேருக்கு இந்தியாவில் ஏழரை சனி நடக்குது பத்து கோடி பேருக்கு ஒரே மாதிரி இருக்கா இருக்காது அவரவருடைய அந்த கர்ம வினைக்கு தகுந்தார் போல் தான் இருக்க ஏழரை சனியில் அற்புதமாக இருக்கக்கூடியவர் நல்லா இருப்பார் அது மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் அல்ல நான் என்னுடைய ஜாதகத்தில் ராகு என்பது இரண்டாம் இடத்தில் இருந்தது அந்த ராகு இருந்த காலத்தில் முழுவதுமாக நான் வந்து அந்த மகர்ஷியினுடைய இந்த தத்துவங்களை வெளியே பேசுவது என்ற அந்த பேராசிரியராக இந்த ராகு என்னை மாற்றியது இந்த தான் அப்போ அது இருந்த இடம் அது இரண்டாம் இடம் அந்த வாக்கு என்ற ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல நான் ஆன்மீகம் என்ற தத்துவத்தை மகர்ஷியினுடைய தத்துவத்தை பேசினதனால் இவ்வளோ பரவாயில்லமாகிவிட்டேன் ஆனால் இந்த இரண்டாயிரத்தில் ராகு இருக்கும்போது நான் அரசியலில் போய் பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் ரொம்ப செருப்படி தான் வாங்கியிருப்பேன் அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைவது தான் இந்த ஜாதகம் அப்போ இதில் நிறைய காரகத்துவங்கள்லாம் இருக்கிறது இப்போ சூரியன் என்பதை தந்தை என்று சொல்வார்கள் சந்திரன் என்பதை தாய் என்று சொல்வார்கள் இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் தந்தைக்குரிய இடம் நாலாம் இடம் தாய்க்குரிய இடம் இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது அது பலன் சொல்வதற்கு பயன்படும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நமக்கு தத்துவம் புரியணும் அவ்வளவுதான் இப்ப என்னன்னா நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் தான் இந்த கோள்களின் அலை நமக்கு பலன்களை தருகிறது கர்ம வினையை மாற்ற 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 ஜாதகம் மாறிவிடும் ஜாதகத்தை மாற்றணும்னா நோட்டில் இருக்கக்கூடிய கட்டத்துல இங்க இருக்கிறத்துக்கு அங்கே எழுதுறது இல்லை நீங்க கர்ம வினையை மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அலை நமக்கு நன்மை தான் செய்யும் இந்த அடிப்படை தத்துவத்தை மட்டும் இந்த நேரத்தில் இவ்வளவு பேசியிருக்கிறோம் இந்த ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா இது மாதக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு தத்துவம் ஓரளவுக்கு இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அடிப்படையில் இதை இன்று நிறைவு செய்து கொள்வோம் ஜோதிடம் மட்டும் அதை பற்றி ஒரு நிறைய ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு நாள் நாம் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை பற்றிய ஒரு அதில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வானியலும் ஜோதிடமும் என்ற இந்த தத்துவத்தை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்